ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு வ்ளாக். இன்னைக்கு வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன், ஒரு இனாக்ரேஷனுக்காக. ஸோ அதுக்கான ஒரு சின்ன கெட் ரெடி, சீக்கிரமாக வந்து எப்படி போட்டேன் அப்படின்றது தான். 1 மினிட் மாதிரி நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளினிக் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் இண்டல்ஜியோ ரோஸ் கோல்டு ஆயில் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால என்னோடய ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கேன். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக தான் முடியும், வளவலன்னு நான் இந்த டியூட்டோரியல் இருக்க போகிறது கிடையாது. அடுத்தது எல்ஏகல் ப்ரோகன்சீடர், அது வந்து அண்டர் ஐஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் வந்து அண்டர் ஐஸ் எல்லாம், அண்டர் ஐஸு, லிட்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து நல்லா பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எஸ்டீ லாடரோட ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோடய பேஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு செட்டிங் பவுடர் வந்துட்டும் வந்து அண்டர் ஐஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது கொஞ்சம் நேரம் பேக் ஆகட்டும், 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் எடுத்து பண்ணிவிட்டு நான் செட்டிங் பவுடர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து காம்பாக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ண போகிறேன், மேக்கோடது. இப்போ வந்து ஐஸ்க்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி ஒரு பீச்சி கலர் மட்டும் நான் வந்து அப்பர் ஐலெட்ஸ்லேயும் லோவர் ஐலெட்ஸ்லேயும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மஸ்காரா போட போகிறேன். அப்பர் லேஷஸ்லேயும் லோவர் லேஷஸ்லேயும் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நான் ஐலைனர் போடுறதுக்கு பதிலாக லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஐஷேடோ வச்சு நான் வந்து லைட்டாக ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டர், பேசிக்காக ஹைலைட்டரை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பாக்ஸோட டிரைவர் சீட் லிப்ஸ்டிக், ஸோ இதுதான் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுதான் ஒரு கம்ப்ளீட்டட் லுக். ஸோ இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து என்னென்ன நான் என்னத்துக்காக நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என் வேலண்டைன்ஸ் கிஃப்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் வ்ளாக் வந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தது வந்து ஜுவல் ஒன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜுவல்லரி ஷாப்புன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்மளுக்காக வந்து டைமண்ட் கேட்டகிரி வந்து இன்னாக்ரேட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரோட எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்கிள் கலெக்ஷன்ஸ், ப்ரேஸ்லெட்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே வந்து போட முடியாது சம்டைம்ஸ், பிகாஸ் இதுவே டைம் எலாப்ஸ் ஆகும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்கினேன் அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் இனாக்ரேட் பண்ண வீடியோவும் சின்னதாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ நிறைய குழந்தைகளுக்காக இதெல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக ப்ரேஸ்லெட்ஸ் அண்ட் ரிங்ஸ், இயர்ரிங்ஸ், பெண்டென்ட்டு, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதாக உங்களுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள்.
ஸோ இப்போ தான் வந்து மெயினான ஒரு இனாக்ரேஷன் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எதுக்காக நான் வந்து போயிருக்கேன் காரணமே இதுதான். சியாலா அப்படின்ற ஒரு டைமண்ட் செட்ஸ் வந்து ஸ்டார்டிங் அட் 9500 உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு டைமண்ட் செட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டோரில். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்மளை எஸ்பெஷலி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸிங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ரேட் அட் 9500 இருக்கக்கூடிய சியாவா அப்படின்ற செட்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலகண்ட்டாக சிம்பிளாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கணும், கிளாஸியாக இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதே மாதிரி இந்த டிசைன்ஸும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ கையில் வச்சுருந்தது அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அண்ட் டைமண்ட் ஆல்சோ அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு, எஸ்பெஷலி ஃபார் த கப்பிள்ஸ். ஃபெப்ரவரி 14th இது என் ஹஸ்பண்ட் எனக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் அந்த ரிங் நான் வந்து வாங்கினது. 1.58 கிராம் சம்திங் வந்தது. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வில் சீ யூ காய்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் வ்ளாக். பை.